குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று வரைக்கும் பயாலஜியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜெனெட்டிக்ஸை பற்றி பார்த்தோம் ஜெனட்டிக்ஸ்னால் என்ன ஸோ அதில் கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் நிறைய டெஸ்ட் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ கண்டினியூஸாக மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸாமுக்கு எழுதி சென்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னாக்கா யூனிட் நைன்டீன் பத்தொம்போதாவது படத்தை பார்க்க போகிறோம் அதாவது உயிரின் தோற்றமும் பரிணாமமும் ஆர்ஜினண்டு எவல்யூஷன் ஆஃப் லைஃப் உயிரினங்கள் எவ்வாறு தோன்றியது மற்றும் அந்த உயிரினங்கள் தோன்றிய தோன்றியதின் பரிணாமம் ஸோ அதான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லெசனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் ஒன்று நோ அபவுட் பேங்க் தியரி பிக்பேங் தியரி என்னன்னா தமிழில் பெருவெடிப்பு கோட்பாடு அண்டம் தோற்றம் பற்றிய பெருவெடிப்பு கோட்பாடு ஒன்று அந்த யூனிவர்ஸ் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கான பிக் பேங் தியரி ரெண்டாவது உயிரின தோற்றம் பற்றிய கோட்பாடுகள் ஸோ உயிரினங்கள் எவ்வாறு தோன்றியது ஸோ அண்டம் தோன்றிருச்சு அண்டத்திலேருந்து பூமி தோன்றிருச்சு பூமியில் உயிரினங்கள் எவ்வாறு தோன்றியது அந்த உயிரினங்கள் தோன்றியதின் கோட்பாடுகள் என்னென்ன கோட்பாடுகள் இருக்குது அந்த கோட்பாடு இது தான் இந்த லெசனில் நம்ம மிக முக்கியமாக பார்க்க போ பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா சரி முதல்ல உயிரினங்கள்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உயிரினங்கள் தனித்துவமான பண்புகளை பெற்றிருப்பதோடு அமைப்பு மற்றும் செயல்பாடுகளில் தங்களுக்குள் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது இப்போது எல்லா உயிரினங்களும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதனுடைய ஸ்ட்ரக்சர் அதனுடைய பிஹேவியர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ அதுக்குள்ளே அப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு ஒற்றுமையுடன் காணப்படுகிறது ஸோ மேலும் அவை என்ன பண்ணுது அப்படின்னா இயற்கையோடு ஒருங்கிணைந்து வாழ்கிறது இயற்கை இயற்கையில் நேச்சுரலாக எப்படின்னு இருக்குன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு வாழ்க்கை ஸோ அதை எப்படி சொல்கிறது சமநிலை சமநிலைன்னா பேலன்ஸ் ஸோ இயற்கையை சார்ந்து இயற்கைக்கு எந்த விதமான தொ கெடுதலையும் புரியாமல் இயற்கை சார்ந்து வாழக்கூடியது சமநிலையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியது தான் நாம் இந்த லிவிங் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது இப்போ இருக்கிற இப்போ இருக்கக்கூடிய நிலை நெ நிலைமையை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா கடந்த காலத்து அறிவு இன்றியமையாதது இப்போ இருக்கக்கூடிய இப்போ 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 இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த 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 நிலை எப்படி உருவாகியது இப்போ இருக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படி உருவாகியது இந்த பூமி எப்படி உருவாகியது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடந்த கால அறிவு இன்றியமையாதது அந்த கடந்த கால அறிவு இருந்தால் மட்டும்தான் இந்த பூமி உயிரினங்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் காலநிலைகளை எவ்வாறு உருவாகியது என்பதை நம்மளால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் சரிங்களா சரி முதல்ல இந்த லெசனில் பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா ஆர்ஜின் ஆஃப் எர்த் பூமியானது எவ்வாறு தோன்றியது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ உயிரினங்கள் உயிர்களின் தோற்றமும் பூமியின் தோற்றத்தோடு தொடர்புடையது அதாவது என்ன சொல்கிறாங்க த ஆர்ஜின் ஆஃப் லைஃப் இஸ் லிங்க்டு வித் த ஆர்ஜின் ஆஃப் எர்த் ரெண்டாவது விஷயம் த பேங்க் தேரி எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் அதாவது இந்த பெரு பேங்க் தேரி அப்படிங்கிறது பெருவெடிப்பு பெருவெடிப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம் இந்த பெருவெடிப்பு கோட்பாடு என்ன எதை விளக்குது அப்படின்னு சொன்னால் அண்டமானது யூனிவர்ஸ் எவ்வாறு உருவாகியது அப்படிங்கிற கான்செப்ட் தான் என்ன அப்படின்னாக்கா இந்த பெருவெடிப்பு கோட்பாடு சரிங்களா ரெண்டாவது விஷயம் பெருவெடிப்பு கோட்பாடுன்னு என்ன அப்படின்னா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அண்டம் ஒரு பெரும் வெடிப்பினால் ஒரு ஆண்டாம் ஒரு பெரும் வெடிப்பினால் பதினைந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக தோன்றியதாக கருதப்படுகிறது பெரு இட் இட் பாசஸ் தட் த யூனிவர்ஸ் ஹேட் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் பிகினிங் அண்டு ஆரிஜினேட்டட் ஃபிஃப்டீன் மில் பில்லியன் இயர் எகோ ஒரு பெரிய வெடிப்பின் மூலமாக எக்ஸ்ப்ளோசிவ்னா ஒரு பெரிய வெடிப்பு ஒரு பெரிய வெடிப்பின் மூலமாக பதினைந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது தான் இந்த அண்டம் அண்டம்ங்கிறது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால் விண்மீன்கள் வாயு மேகம் தூசு விண்மீன் மண்டலம் போன்றவற்றை உள்ளடக்கியது தான் இந்த அண்டம் சரிங்களா ஏதாவது என்ன சொல்லியிருக்காங்க த யூனிவர் த கம்பெரஸ்டு ஆஃப் ஸ்டார் க்ளாட்ஸ் கேஸ் அண்ட் ட டஸ்ட்டு விச் இஸ் ஃபார்ம் த கேலக்சி இது எல்லாம் உள்ளடக்கியது தான் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம அண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா சரி இப்போது ஒரு மூணு விஷயங்கள் இதில் மிக முக்கியமான விஷயங்களாக நம்ம சொல்கிறோம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அணுக்களும் துகள்களும் எவ்வாறு உருவாகியது ஃபர்ஸ்ட் ஒன்று ரெண்டாவது கோள்கள் எவ்வாறு உருவாகியது அப்படிங்கிறது ரெண்டு அடுத்து பூமி எவ்வாறு உருவாகியது அப்படிங்கிறது மூணு தேரி தான் நம்ம மிக முக்கியமான பார்க்க போ பார்க்கக்கூடியது ஸோ அதை மத்தியும் பார்த்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று த சோலார் சிஸ்டம் வாஸ் ப்ராபப்ளி கிரியேட்டட் த கேஸஸ் க்ளாட்ஸ் ஸ்டார்டர்டு டு கொலாப்ஸ் டியூ டு த த ஃபோர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் கிராவிட்டி த ஃபார்மிங் ஆட்டம்ஸ் அண்டு பார்ட்டிகிள்ஸ் ஆட்டம்னா என்னது அணுக்கள் பார்ட்டிகல்ஸ் துகள்கள் இந்த ஆட்டம்ஸும் துகள்களும் எவ்வாறு உருவாகியது அப்படின்னு சொன்னால் வாயுமேகங்கள் தன் ஈர்ப்பு விசையின் காரணமாக ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளும் பொழுது ஒன்றை ஒன்று என்ன பண்ணுறது மோதிக்கொள்ளுது ஃபோர்ஸாக என்ன பண்ணிக்குது பயங்கர ஃபோர்ஸாக மோதிக்குது அப்போ அந்த ஃபோர்ஸில் மோதும்போது அணுக்களும் துகள்களும் அதாவது ஆட்டம்ஸும் பார்ட்டிகல்ஸும் உருவாகிறது இது ஃபஸ்ட் கான்செப்ட் ரெண்டாவது இந்த ஆட்டம் டஸ்ட் கிரைன்ஸ் அண்டு கேஸஸ் டிஸ்க் அக்ரிகேட்டட் டு ஃபார்ம் கிளம்ப் அண்டு கேவ் ரைஸ் டு பிளான்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க தூசி துகள்கள் மற்றும் வாயு அடுக்கு இணைந்து கோள்களை உருவாக்குகின்றது அடுத்தது மிக முக்கியமான விஷயம் நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டு முன்னர் பூமி உருவாகியிருக்கலாம் பூமி தோன்றிய ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு பின் உயிரினம் தோன்றியிருக்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இயர் எகோவுக்கு முன்னாடி தான் என்ன உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பூமி உருவாகியிருக்கு இந்த பூமி உருவானதுக்கப்புறம் ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் பூமியில் என்ன உருவாகிருக்கு சொல்கிறாங்க உயிரினங்கள் உருவா உருவாகியதாக கருதப்படுகிறது சரிதாங்க பூமி தோற்றம் இந்த பூமி தோற்றத்துக்கு அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா உயிரினங்கள் தோற்றம் உயிரினங்கள் எவ்வாறு தோன்றியது பூமியில் உயிரினங்கள் எவ்வாறு தோன்றியது ஸோ உயிரினங்கள் தோன்றுறதுக்கு தோ தோ எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு நிறையா கான்செப்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க நிறையா கான்செப்ட் இருக்குது உயிரினங்கள் எப்படி தோன்றியது அப்படின்னு சொன்ன அப்படிங்கிறதுக்கு நிறையா கான்செப்ட் வந்து இருக்காங்க ஸோ அதில் முதல் கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா சிறப்பு தோட்ட கோட்பாடுகள் அதாவது ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸ்பெஷல் கிரியேஷன்னா என்ன இக்கோட்பாட்டின்படி உயிரினங்கள் ஒரு தெய்வீக படைப்பு அதாவது என்ன சொல்கிறோம் நாம் காட் நேச்சர் அதாவது கடவுளாக படைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ சரிப்பா இந்த கடவுள் வந்து இந்த உயிரினங்கள்லாம் படைச்சிருச்சு ஆனால் படைத்த காலம் முதல் அந்த உயிரினங்களில் எவ்விதமான மாற்றங்களும் காணப்படவில்லை எந்த விதமான மாற்றங்களும் இல்லை அந்த உயிரினங்கள் என்ன இல்லை எந்த விதமான மாற்றங்களும் காணப்படவில்லை இதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா சிறப்பு தோற்ற கோட்பாடு அதாவது ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ அடுத்து ரெண்டாவது அப்படின்னு பொழுது ஸ்பாண்டினியஸ் ஜெனரேஷன் தமிழில் சொல்லலாம் சுய படைப்பு கோட்பாடு உயிரிழி பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த கோட்பாடு என்னத்தை என்னத்தை ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னு சொன்னால் உயிரினங்கள் எல்லாமே உயிரற்ற பொருட்களிலிருந்து உருவாகியது அப்படின்னு சொல்லுது என்ன சொல்லுது அக்கார்டிங் டு திஸ் தியரி லைஃப் ஆரிஜினேட்டடு ஃப்ரம் லைஃப்லெஸ் மேட்டர் லைஃப்லஸ் மேட்டர்னா உயிரற்ற பொருட்களிலிருந்து உயிரிகளானது உருவாகியது அப்படின்னு இந்த ஸ்பாண்டீனியஸ் கோட்பாடு வந்து சொல்லுது என்ன சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மட்டிலருந்து ஃபிஷ் மட்னானது சேத்துலேருந்து மீன்கள் உருவாகியது அடுத்து வந்து மாய்ச்சர் அதாவது ஈரமான மண்ணிலிருந்து ஃப்ராக் தவளை உருவாகியது ஸிங் அதாவது அழுகி போன பொருட்களிலிருந்து புழுக்களும் பூச்சிகளும் உருவாகியது அப்படின்னு அப்படின்னு என்ன சொல்லுது அப்படின்னாக்க இந்த ஸ்பாண்டினியஸ் தியரியானது கோட்பாடானது வெளிப்படுத்துகிறது ஸோ உயிரிகள் தோற்றம் குறித்து இன்னும் ஒரு சில கோட்பாடுகள் இருக்குது ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா சரி மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்